நாடாளுமன்றத்தில் முதல் முறையாக உரையாற்றிய பிறகு மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி பாராட்டு தெரிவித்ததாக வேலூர் தொகுதி திமுக வேட்பாளர் கதிரானந்த் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் கேண்டட் வித் கேண்டிடேட்ஸ் பகுதிக்காக அவர் அளித்த பேட்டியை தற்போது பார்க்கலாம். உங்களுடைய முதல் நாடாளுமன்ற உரை என்ன ஞாபகம் இருக்கா சார்? இதுக்காக பேசுனீங்க சார். இந்தியாவில் குஜராத்தில் இருக்கக்கூடிய ஃபின் சிட்டி ஃபைனான்ஸ் அங்கே வந்து இன்ஸ்டால் பண்ணணும்னு சொல்லி அந்த பில், அதுதான் முதல் பில், என்னோட பில், நிர்மலா சீதாராமையாரோட பில். அது அந்த பில்லில் தான் நான் பேசுகிறேன். தலைவர் கலைஞர்லேருந்து ஆரம்பித்து பெரியார்லேருந்து ஆரம்பித்து அப்பா எல்லாரையும் தேங்க் பண்ணி கடைக்கூடி இருக்கக்கூடிய என்னை வாழ்த்தி என்னை வெற்றி பெற செய்த வாக்காளர் பெருமக்களுக்கும் முதல்ல நன்றி சொல்லிட்டு தான் நான் ஆரம்பித்தேன். அப்படி ஆரம்பித்து ஃபுல்லாக இருக்கும்போது எல்லாரும் வந்து அப்ரிஷியேட் பண்ணாங்க. நீங்கள் நிதின் கட்கரி அவர் தான் நினைக்கிறேன். எஸ் ஆமாம், அவர் நேராக வந்து யங் பாய் யூ டிட் மெய்டன் ஸ்பீச் வெரி வெல் பட் யூ ஃபர்காட் டு தேங்க் யூ ஒய்ஃப் அப்படின்னாரு. அது சொன்னேன், நோ சார் ஐ நீட் நாட் தேங்க் மை ஒய்ஃப், ஷீ இஸ் ஆல்வேஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் மி, ஸோ ஐ டோன்ட் திங்க் தட் ஐ நீட் டு தேங்க், பட் மை மைண்ட் அண்ட் சோல் இஸ் ஆல்வேஸ் வித் ஹர் அப்படின்னு சொன்னேன். முதல தட்டி கொடுத்துட்டு யூ டிஃபெண்ட் யுவர் செல் வெரி வெல் என்று போனார் அவர். ஓகே, ஸோ இளம் வயதுலேருந்தே அரசியலில் இருக்கக்கூடிய ஒருவர் நீங்கள். அப்படி இருக்கும்போது ஒருவேளை அரசியல் இல்லைன்னா கதிரானந்த் என்னவாக இருந்திருப்பார்? கதிரானந்த் அரசியலுக்கு வரலன்னா என்னவா இருப்பான்னு தெரியாது. ஒரு நல்ல குடும்ப தலைவனாக என் இருக்க மாதிரி இருந்திருப்பேன். எனக்கு வந்து தொழில் இருக்குது, நான் வந்து மசாலா ஏற்றுமதி நிறுவனம் நடத்திக்கிட்டு இருக்கோம். அதில் எனக்கு கிட்டத்தட்ட பல்லாங்க 12 கிளாஸ் படிக்கிற காலத்துலேருந்து அதை செய்துக்கிட்டு இருக்கிறேன். எனக்கு அந்த தொழில் ரொம்ப பிடிக்கும். உணவு எனக்கு ரொம்ப பிடித்த தொழில், அதில் நான் கான்சன்ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி ஸ்பைசஸ் போர்டோட வைஸ் சேர்மனாகவே எலக்ட்ரிக் சேர்மனாகவே இருந்திருக்கிறேன் நான். அதனால் எனக்கு அந்த தொழில் ரொம்ப பிடிக்கும், அதை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி என்னோட எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நடத்திக்கிட்டு இருக்கேன். கிங்ஸ்டன் சொல்லிட்டு எஜுகேஷன் இன்ஸ்டியூட் நடத்திக்கிட்டு இருக்கேன். காலேஜஸ், இன்ஜினியரிங் காலேஜ், ஸ்கூல் எல்லாம் நடத்திட்டு இருக்கேன். அதில் இன்னும் மேலும் மேலும் அதோட வேலைகளை இன்னும் ஆர்வமாக செய்துக்கிட்டு இருப்பேன். உணவுனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னீங்க. டக்குன்னு நான் இந்த உணவெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்படின்னா ஒரு மூணு உணவு என்னென்ன சார் சொல்வீங்க? எனக்கு சைனீஸ் அண்ட் சீ ஃபுட் இஸ் மை ஃபேவரட். அதை அடிச்சிக்கவே மாட்டேன். எனக்கு நான் வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் ட்ராவலர், நிறைய நான் சுத்தாத நாடுகள் கிடையாது, சாப்பிடாத உணவு கிடையாது. அசைவம் சைவம் எல்லா சகஜான உணவும் சாப்பிட்ருக்கேன். அமெரிக்காவில் படித்ததுனால என்ன எல்லா உணவும் சாப்பிடக்கூடிய வாய்ப்பு எனக்கு இருக்குது. சைனீஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். சைனீஸில் வந்து எனக்கு அந்த ஆத்தென்டிக் நூடுல்ஸும் அந்த சைனீஸ் நூடுல்ஸும் அதே மாதிரி அந்த கதிரானந்துடனான முழு நேர்காணல் இன்று காலை 9 மணிக்கு ஒரு நாள் ஒரு களம் ஒரு முகம் நிகழ்ச்சியில் ஒளிபரப்பாக உள்ளது.